அவன் படைச்ச ரகசியத்தை நீங்களும் கவிஞரும் சேர்ந்து நிச்சயதாம்பலத்தில் கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. அந்த படைப்பின் ரகசியத்தை சொல்லுங்க ஐயா. 1 2 3 4 படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே மனதின் கவலையை வளர்த்தானே. மனிதனை ஆண்டவன் படைத்தானே பழரசம் ஆண்டவன் கொடுத்தானே இரித்தானே மனதையும் கவலையும் இரித்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே. விழுந்தால் அமைதியை அலைந்தான் தவித்தான் துடித்தான் மறைந்தான் யாருக்கும் லாபம் இல்லை. படைத்தானே மனிதனையானவன் தன்னுடன் சேற்றால் எங்கும் இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா. 20 தொடங்கி 70 வரைக்கும் என்றும் மயக்கமடா. மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே மனுவின் கவலையை வளர்த்தானே
நானும் கவிஞரையாகவும் பி எஸ் ரங்கா ப்ரொடியூசர் எங்களுக்கு முதல் முதல் நிறைய சான்ஸ் கொடுத்தவர் விக்ரம் ஸ்டுடியோ ஓனர் ப்ரொடியூசர் டைரக்டர் கேமராமேன் எல்லாமே ஆளுநாள் என்னை சின்ன பிள்ளையிலிருந்து வளர்த்தவர். இந்த பாட்டு கம்போசிங்க வந்து இது ஒரு நல்ல சிச்சுவேஷன். இதுக்கு வந்து சிவாஜி அவர்கள் எங்கள் கம்போசிங் வந்து உட்கார்ந்தார். அது எப்பவுமே உட்கார மாட்டார், வரமாட்டார். கம்பெனியில் வந்து உட்கார்ந்து இந்த பாட்டை கேட்டார். பாட்டை கேட்டுட்டு ரங்கா அவர் ப்ரொடியூசர் காதில் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காரு. நானும் கவிஞர் தான் ராமச்சரன் எல்லாம் இருக்கும் கம்போசிங் குரூப்பு. என்ன பேசலான்னு தெரியல. இந்த பாட்டு அவருக்கு பிடிக்கலையா என்னன்னு சந்தேக மாதிரி ஒரு 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 ரெஃபரன்ஸ் இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வருது. அது ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும்னு நான் கூப்பிட்டு கேட்டேன். என்ன சொல்லுங்கன்னு அவர் என்ன தெரிஞ்சா தெரியுங்களா, விஷ்ணு நீ பாடுற மாதிரி பாட முடியுமா, அவர் சின்ன ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னாரு. யார் சொல்கிறார், பிஎஸ் ரங்கா அப்படி சிவாஜி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் ரிஹர்சல் கொடுத்தா அவரே சிவாஜி பாருங்க சொல்கிறது கூச்சப்படுறாரு. ஒரே என்னுடைய வீதிக்காரி நடக்கும்போது உள்ளே வந்தார், வெடி வாங்கிக்க சொல்லிட்டான் அவரை. நாங்கள் மூட்டில் கேட்டு அது வந்து ஜெனோவா படத்தில். அதுக்கப்புறம் அவர் படம் வீதிக்காரி நடக்கும்போது கூட விசு விட்டு கேளு நான் உள்ளே வரலாமான்னு கேட்பார். அந்த மூடு அந்த வேலை டயத்தில் இது வந்து என்னை கேட்க பயந்துட்டு ரகசியமாக கேட்டார். நம்ப மாட்டேன், நீங்கள் ஒரு நாலு நாள் ரிஹர்சலுக்கு வந்தார். இந்த பாட்டு கற்றுக்கிட்டார். ரெக்கார்டிங் கால் ஷீட் போட்டோம் விக்ரம் ஸ்டுடியோ தான். ரெக்கார்டிங் கால் ஷீட் போட்ட உடனே இவர் வந்தார். வந்துட்டு மறுபடியும் நாளைக்கு வச்சுக்கலாமே எனக்கு இன்றைக்கி எதுவும் மாதிரி கேட்டு போயிட்டார். அப்புறம் நாளை வரைக்கும் வெயிட் பண்ணோம், அவர் வரல. நாங்கள் ஆர்கெஸ்ட்ராலாம் ரிஹர்சல் பார்த்துட்ருக்கோம். அங்கேருந்து ஃபோன் வருது, ஒரு வேளை சப்போஸ் இது நான் பாடி சரியில்லைன்னாக்கா விசு வந்து டிஎம்எஸ்ஸை வச்சு எடுத்துருவான், அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவங்க டிஎம்எஸ்ஸே வச்சு சொல்லிவிட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்போ அதை அந்த ஞாபகம் வந்தது இப்போ வேறு ஒன்று தப்பாக வச்சுக்கூடாது. அப்போ ஒரு வேலை செய்யுங்க, பல்லவி நீங்கள் பாடுங்க, அனுபல்லவி டிஎம்எஸ் பாட்டோம். அது மாதிரி இங்கே பல்லவி வந்து அவரை பாட வச்சேன். நான் அவரை இழந்துவேன், இவரை வந்து பாக்கி பாட வச்சேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தேன், அவர் வரவே இல்லை. அப்புறம் டிஎம்எஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தார் அந்த ரெக்கார்டிங் கேன்சல். எப்பவுமே ரெண்டு மூணு நாள் ஆர்டிஸ்ட் ரிஹர்சல் கொடுக்குற வழக்கங்கள்லாம் உண்டு. அந்த காலத்தில் பாடுறவங்களுக்கு கம்போஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு பாட்டு சொல்லி கொடுக்கும்போது ரெண்டு மூணு நாள் கற்றுக்குவாங்க. சுஷீலா டிஎம்எஸ் பிபிஎஸ் எல்லாம் அந்த அந்த டோஸ் டேஸ் இப்போ தான் வரி வரியாக இருக்காங்களா, எல்லாம் கற்றுக்க வேண்டியதில்லை. அப்போ பாட்டு கேட்டு ரெண்டு வரி ஒரு வரி இப்படி எடுத்துருவாங்க. இது எல்லாம் உடனே ரெக்கார்டிங் வரவே இல்லை. அப்புறம் மறுபடியும் இவங்க தெரிஞ்சு போச்சு, யாருக்கு டிஎம்எஸ்க்கு. இது வேறு யாரோ கூப்பிட்டது, யாரோ நம்ம பாட்டில் போய் சொல்லி விட்டாங்க. சதங்கோட குருவு பிடிச்ச பாடலாம் அவன் போய் சொல்லி விட்டான். யார்கிட்ட, சதங்கிறது ஒரு காமெடி வேறு. சிவாஜிக்கு அப்புறம் புதன் சிவாஜி அப்புறம் சதங்கம்பான், அப்படி ஒரு காமெடி. அவங்க எல்லாரும் பிடிக்கும், ஆர்கெஸ்ட்ராவுக்கு எல்லாரும் சிவாஜியை பிடிக்கும். சிவாஜி எல்லாரும் நாங்கள் ரொம்ப சமமாம், ஃப்ரெண்டாக பழகும். ஒரு வரலன்னு சொன்னோடனே மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் கிராகி வந்து சரி, என்னையும் பாட வைக்காமல் எப்போ எல்லா வேலை எல்லா பாட்டுமே பாட வச்சுங்களேன். அப்படி ஒன்றும் இல்லை, நிறைய ட்ரை பண்ணலாம்னு அவருக்கு ஒரு ஆசை. நீங்கள் அதோட நல்லா பாடுவேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பாடின பாட்டு. அப்படி உருவான பாட்டு நல்ல ஹிட் அது. என்றும் எம்எஸ்வி சிறிது இடைவெளிக்கு பின் தொடரும். என்றும் எம்எஸ்வி தொடர்கிறது.